ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு மூவிஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஜெமினி. இந்த ஃபிலிம் ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி. 2022 ரிலீஸ் ஆன ரஷ்யன் லாங்குவேஜ் ஃபிலிம் இது. இங்கேருந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணுற அந்த த்ரில்லரான பயணத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி அவங்களாம் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 3.6 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது த லாஸ்ட் சிட்டி. இந்த ஃபிலிம் ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி மூவி. 2022 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரைட்டரான ரொலெட்ராவோட எதார்த்தம் ஒரு பயங்கரமான சாகசமாக மாறுது. ஏன்னா அவங்க அழிஞ்சு போன ஒரு தீவையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. பேரமௌண்ட் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த ஃபிலிமுக்கு ஐஎம்டி ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது த டனல். இந்த ஃபிலிம் ஒரு டிசாஸ்டர் த்ரில்லர் மூவி. 2019 ரிலீஸ் ஆன நார்வேஜியன் மூவி இந்த படம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நார்வே சுரங்கப்பாதையில் ஒரு டேங்கர் லாரி மோதி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருது. அதில் அந்த தீயணைப்பு வீரரோட பொண்ணு ஆலிஸ் இருக்காங்க. அவங்களோட நிறைய பேர் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி அந்த தீயணைப்பு வீரர் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. ஃபியர்லெஸ் குங்ஃபு கிங். இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் மூவி. 2020 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. குங்ஃபு காம்படிஷன் அப்போ ஹியூங்கிறவரையும் அவர் கூட இருக்கிறவங்களும் வந்து கவர்மெண்ட்டால் தாக்கப்படுறாங்க. அதோட அவர் ஃப்ரெண்டான நோங்கையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காகவும் இவங்க கூட இருக்கிற எல்லாத்தையுமே இவருக்கு தெரிஞ்ச திறமையை வச்சு போராடுறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எஸ்கேப் ஆஃப் ஷார்க். இந்த ஃபிலிம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இது 2021 ரிலீஸ் ஆன படம். ஆஸ்திரேலியா கடலுக்கு பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா. சுனாமி வந்தப்போ அவங்க எல்லாரும் அந்த பில்டிங்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல பெரிய கொடிய 12 நீளமுள்ள சுறாவும் இருக்குது. இவங்க எல்லாரும் இப்போ அதை சமாளிக்கணும். இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 4.4 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஏலியன் இன்வென்ஷன். இந்த படம் ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி. 2020 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு கட்டுக்கதையால் உருவாக்கப்படப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸை வச்சு ஒரு மர்மமான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமிங்கில் நிறைய த்ரில்லரான விஷயம் நடக்குது. அதை பற்றி சொல்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் 3.7 கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.